இப்போ இந்த கருவேப்பிலை பொடியில் இந்த நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கிறதால இதை நிறைய பேர் ஒதுக்கிடுறாங்க. குழந்தைங்க சுத்தமாக இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்களே. இப்போ இதை நம்ம அவங்களுக்கு வந்து இது எடுத்துட்டு சாப்பிடாத அளவுக்கு பொடியாக செஞ்சிட்டோம்னா அவங்க இட்லிக்கு தோசைக்கெலாம் பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை வந்து ஒரு அவசரத்துக்கு கூட வந்து சாதத்தில் கூட கொஞ்சம் நெய் ஊற்றி போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம வந்து எல்லாம் டைஜஷன் ஆகிற பொருள் தான் வச்சுருக்குறோம். கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம், இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வறுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், இதையும் வறுத்துக்கணும். மிளகு, இது வந்து பெருங்காய பொடி, பெருங்காயத்தூள், இதையும் வறுத்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன், இதையும் இப்படி ஒரு வறு வறுத்துக்கணும். இந்த கருவேப்பிலை இருக்குது பாருங்களேன், அதை வந்து நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதை நல்லா ஆஞ்சிட்டு அதில் எதனா பூச்சி கீச்சி இருக்குதான்னு பார்த்துட்டு அதை வந்து நல்லா அலசிக்கணும். அலசிட்டு